வெல்கம் டு நளினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. ஸோ ரவா லட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பேன் போட்டிருக்கேன், அதில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே, முந்திரி பருப்பு நல்லா செவந்தோடனே அதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பொரிஞ்சோடனே அதில் தேங்காய் துருவல் கொட்டிடலாம். ஹாஃப் கப் தேங்காய் துருவல், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன், இந்த ரவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ இது நல்லா வறுத்தாச்சு, நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவு ஜீனி. கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட ஜீனியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம லட்டு உருட்டிடலாம். பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு. இப்போது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஹார்ட் ஆகிடும், டைம் ஆக ஆக. ஸோ ரவா லட்டு ரெடி. பாருங்கள் ரவா லட்டு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.